ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது விமல்ஸ் ஜெர்னி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாக ஆர்டரே இல்லைங்க, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ நான் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன். இது ஃபுல்லாக எங்கள் குரூப்பில் வந்துட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணது, என்னோட ஐடியிலையும் வந்துட்டு என்ன ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறதையும் இதில் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேங்க, அதிலேயே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஒரு ஸ்டார்டிங் புரட்டாசிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே ஆர்டர் ஃப்ளோங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. ஸோ கேட்டதுக்கு வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் அப்படிங்கிறத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து குரூப்பில் கேட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. போக போக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் எதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மினிமம் 350 ரூபா கூட இல்லாத நிலமையில தான் எங்களுக்கு வந்துட்டு ஓடிட்டே இருக்குங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்ம லாகினில் இருந்தாலுமே 2 ஆர்டர் 3 ஆர்டர் தான் கிடைக்கிது, ஒரு சிலருக்கு 1 ஆர்டர் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமமாக கொடுக்கக்கூடிய அந்த 350 ரூபா கூட ஏர்னிங்ஸ் வராமல் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ இது வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்விக்கி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கும்போது நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, வேணாதம்போது நமக்கு வந்து ஆர்டரே சுத்தமாக தரதில்லைங்க. ஸோ இதை எதுக்காக பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கவும் பார்த்தீங்கன்னா சரியான ஆள் வந்து நமக்கு இன்சார்ஜாக இல்லை, நம்ம வந்து எங்கேயுமே அதை பற்றி கேட்க முடியலைங்க. இப்போ ஹெட் ஆஃபீஸே போய் கேட்கணுன்னாலும் யார் போய் கேட்க முடியும், பெங்களூருக்கு ஹெட் ஆஃபீஸ் எப்படி போய் யாரை போய் கேட்க முடியும். சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்களே அப்படின்னா பல ஊர்களில் ஆஃபீஸே இல்லை, எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸே இல்லை, யாரையுமே நேரில் பார்த்து கேட்க முடிய மாட்டேதுங்க. இப்போ ஒரு ஊரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆஃபீஸ் மாதிரி போய் நம்ம வந்து கேட்கலாம், நான் வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்படி ஆர்டரே இல்லை, என்ன பாரு இப்போ பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, அந்த 10 பேருக்குமே ஆர்டரே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க முடியுங்க. பட் இவங்க வந்து எல்லாமே ஆன்லைனில் வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளால் யார்ட்டையுமே கேள்வி கேட்க முடியல, இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக தெரியல. நம்ம வந்து முடிஞ்சளவு இந்த வேலையில் இருந்துட்டு இந்த வேலை ஏர்னிங்ஸ் கம்மியாகும் போது நம்ம வேறு வேலையை பார்த்துட்டு போகிறது தான் பெட்டருங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி இருந்தோன்னா நமக்கு வந்துட்டு ஏர்னிங்ஸ்ங்கிறது இப்படி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு 60 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி தான் வருது. இது நம்ம பெட்ரோல் போடுறதுக்கு சரியாக போயிருங்க. ஸோ ஸ்விக்கி வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்குறாங்க, பழைய டிஏக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆர்டரே கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ரொம்ப நாள் ஜாயின் பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆனவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஆர்டருங்கிறது கொடுக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ இதை அவங்க மாற்றணும் மாற்றுவாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல, இப்படி மாற்றலை அப்படிங்கும்போது நம்ம வேலையை மாற்றிட்டு போகிறத சிறந்தா இருக்குங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு இதே மாதிரி ஏற்பட்டுருச்சுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.